அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூனிட் டூவோட ஸ்டடி பிளானை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது TRB பாலிடெக்னிக் கெமிஸ்ட்ரி சிலபஸில் உள்ள யூனிட் டூவோட ஸ்டடி பிளான். இதுக்கு முந்தின வீடியோவில் யூனிட் ஒன்னோட ஸ்டடி பிளான் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த யூனிட் ஒன் ஸ்டடி பிளான் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நிறையா கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த வீடியோவில் யூனிட் டூவோட ஸ்டடி பிளான் க்ளீனாக பார்த்துடலாம். அப்போ இந்த யூனிட் ஒன்று வந்துட்டு இன்னையோட முடியுது. யூனிட் ஒன்னோட ஸ்டடி பிளான் இன்றைக்கு நைட்டோட முடியுது. அப்போ நாளைக்கு காலையில், அதாவது மார்னிங்லேருந்து என்ன ஆரம்பிக்கணும், அந்த யூனிட் டூவை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ மார்னிங் 7 AM to 8 AM எதெல்லாம் படிக்கணும், ஆட்டோமிக் ஆர்பிட்டல்ஸ், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டையும் என்ன செஞ்சிடணும், இந்த 1 hour படித்து முடிச்சிடணும். வெரி வெரி சிம்பிள் டாபிக், வெரி வெரி ஈஸி டாபிக். இப்போ ஈஸியாக நினைஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்ததாக 8 AM to 8:30 AM அது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட். அதாவது ஒரு டைம்னா டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸை க்ளீனாக நினைஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம். அப்போ 8 to 8:30 பிரேக்ஃபாஸ்ட், 8:30 என்ன செஞ்சிடணும், படிக்க உட்காந்துடணும். 8:30 to 11 AM அவன் பாருங்கள், 9, 10, 11 2.5 hours இருக்குது. அப்போ அதில் இந்த தியரிஸ் ஆஃப் பாண்டிங், அப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக், இந்த வேலன்ஸ் பாண்ட் தியரி, மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, இந்த ரெண்டையும் நல்லா படிச்சிடணும். அதுக்கப்புறமா கான்செப்ட் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன். அப்போ இந்த 2.5 hours இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம், ஆல்ரெடி நோன் டாபிக். ஓகே, அதுக்கு அடுத்தது 11 AM to 11:30 AM டீ பிரேக், நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிடுங்க ஹாஃப் அன் ஹவர். அதுக்கு அடுத்தது 11:30 கரெக்டாக படிக்க உட்காந்துடணும். அப்போ 11:30 to 1 PM இதில் என்ன படிக்கணும் அப்படின்னு ஷேப்ஸ் ஆஃப் பாலி அட்டாமிக் மாலிக்யூல்ஸ். இப்போ இதில் 1.5 hours இருக்குது. இப்போ இந்த 1.5 hours என்ன செஞ்சிடணும், இது எல்லா மாலிக்யூல்ஸையும் என்ன செஞ்சிடணும், அந்த ஷேப்பை ட்ரா பண்ணி பார்த்துடணும். அடுத்ததாக 1 PM to 2 PM லன்ச் டைம். அப்போ அந்த லன்ச் டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 PM to 5 PM 3 hours இருக்குது. இப்போ இந்த 3 hours எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு VSBPR தியரி அதை படிக்கணும். அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் சிம்பிள் அயானிக் அண்ட் கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் இதை படிச்சிடணும். அதுக்கு அடுத்ததாக லேட்டிஸ் எனர்ஜி. இப்போ இதில் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், எல்லாத்தையும் என்னச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடணும். அப்போ இதில் 3 hours இருக்குது. அப்போ 3 hours இந்த 3 topics நினச்சிடணும், கரெக்டாக படித்து முடிச்சிடணும். அடுத்தது 5 to 6 PM நல்ல ஸ்லீப் பண்ணிக்கலாம், இல்லைனா ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். ஓகே, அதாவது நல்ல கொஞ்சம் படுத்து எழுப்பினீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடுத்தது படிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் 5 to 6 PM நல்ல ரெஸ்ட் எடுத்துடுங்க, ஸ்லீப் பண்ணிக்கிடுங்க. அதுக்கடுத்து 6 to 7 PM ஸ்லோ வாக்கிங். அதுக்கப்புறமா கெட் ரெடி டு ஸ்டடி, 7 மணிக்கு ஷார்ப் என்ன பண்ணிடணும், படிக்க உட்காந்துடணும். அப்போ 7 PM to 8:30 PM 1.5 hours இருக்குது. கிறிஸ்டல் டிஃபெக்ட்ஸ் அதில் படிக்கணும். அதுக்கப்புறமா இன்சுலேட்டர், செமிகண்டக்டர்ஸ், சூப்பர் கண்டக்டர்ஸ் இந்த 3 படித்து முடிச்சிடணும். இது எல்லாமே ஃபெமிலியர் டாபிக், ஈஸி டாபிக், அதனால தான் டைம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறேன். ஓகே, அப்போ இந்த 1.5 hours இந்த 3 படித்து முடிச்சிடலாம். அதுக்கு அடுத்தது 8:30 to 9 PM டின்னர் டைம். அப்போ கரெக்டாக இந்த 8:30 படிக்க உட்காந்துருங்க. அதுக்கு அடுத்தது 9 to 10:30 PM 1.5 hours இருக்குது. இதில் படிக்க வேண்டியது பேண்ட் தியரி ஆஃப் சாலிட்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறையா கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதில். அதுக்கப்புறம் சாலிட் ஸ்டேட் ரியாக்ஷன்ஸ், இந்த ரெண்டையும் நினைஞ்சிடணும், 1.5 hours படித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த 10:30 ஷார்ப்பாக என்ன செஞ்சிடணும், ஸ்லிப் பண்ணுறதுக்கு போயிடணும். ஓகே, அதுக்கப்புறமா படிக்கும் படிக்கக்கூடாது, கரெக்டாக என்ன செஞ்சிடணும், அந்த டைமை ஃபாலோ பண்ணிடணும். அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clockலாம் எழும்பிட்டு 7 o'clockல கரெக்டாக படிக்க உட்காந்துடணும். அப்போ அந்த 7 AM to 8 AM என்ன படிக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த இதுக்கு முந்தின நாள் படித்தது என்னச்சுன்னா எல்லாத்தையும் ரிவிஷன், அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையும் ரிவிஷன். 1 hour இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் அவ்வளோத்தையும் என்ன பண்ணிடணும், ரிவிஷன் பண்ணிடணும். ஸ்மால் ஸ்மால் ஹின்ட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுங்க, முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஓகே, அதுக்கடுத்தது 8 AM to 8:30 PM பிரேக்ஃபாஸ்ட் டைம். அதுக்கடுத்தது 8:30 to 11 AM ஓகே. அப்போ இதில் வந்துட்டு 2.5 hours இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 2.5 hours ஃபுல் ரிவிஷன் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங். ஏன்னா இது வந்துட்டு ஈஸி டாபிக், ஈஸியாக நினைஞ்சிடலாம், மார்க் வாங்கிடலாம், அதனால தான் இதில் கூட கொஞ்சம் ரிவிஷன் கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் நல்லா தெளிவாக படிச்சிடணும். ஓகே, அதுக்கடுத்தது 11 AM
டீ பிரேக், 11 AM டு 11:30 PM, 11:30 AM டீ பிரேக். அதுக்கப்புறமா 11:30 ஷார்ப்பாக உட்காந்துடணும். 1 PM வரைக்கும் பிரான்ஸ்டர்ட் அண்ட் லிவிஸ் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ், இதை பற்றி படிக்கணும். சிங்கிள் டாபிக் தான், ஈஸியான டாப்பிக்கும் கூட, ஈஸியான நெஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்தது 1 PM டு 2 PM லன்ச் டைம். அப்போ லன்ச் டைமை கரெக்டாக என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்தது 2 PM டு 5 PM, 3 hours சாலிடாக இதில் வந்து 3 hours கிடைக்கும். இந்த 3 hours என்ன பண்ணணும், பிஹெச் அண்ட் பிகேஏ, அப்போ பிஹெச்சை பற்றி படிக்கணும், பிகேஏ என்னோட டிஃப்ரென்ஸ் என்னச்சு படிக்கணும். அதுக்கப்புறமா ஆசிட் பேஸ் கான்செப்ட் அதை படிக்கணும். அதுக்கப்புறமா ஹெச்எஸ்ஏபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், இதிலேருந்து க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்தது பஃபர் சொல்யூஷன். அப்போ இந்த நாலுமே இம்பார்ட்டன்ட் டாபிக் தான், டெஃபினட்டாக ஒரு க்வெஸ்சன் இந்த 4 topic வரும். அதனால் இந்த 3 hours நல்லா படிங்க. ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க இதில், ஓகே, இந்த பிஹெச் பிகே வச்சு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதனால் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 5 PM டு 7 PM, அதாவது 5 PM டு 6 PM நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கிடணும், ஓகே, அதாவது கொஞ்சம் தூங்கணும்னா தூங்கிக்கிடலாம். அப்புறம் 6 to 7 PM ஸ்லோ வாக்கிங், அதுக்கப்புறமா 7 PM கரெக்டாக படிக்க உட்காந்துடணும். 7 PM டு 8 PM இதில் என்ன படிக்கணும், ஆக்சிடேஷன் நம்பர்ஸை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறமா ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல். ஓகே, இந்த ரெண்டத்தையும் நெஞ்சிடலாம், இந்த 1 hour நெஞ்சிடலாம், படித்து முடிச்சிடலாம். இது கூட அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் அதையும் சேர்த்து படித்தாலும் ஒன்று யூஸாக தான் இருக்கும். ஓகே, அப்போ 7 to 8 PM இந்த ரெண்டையும் படிச்சுக்கிடுங்க. அப்புறம் 8 to 8:30 டின்னர் டைம், அதுக்கப்புறமா 8:30 to 10:30 PM அந்த எலக்ட்ரோகெமிக்கல் சீரியஸ் அந்த ரிடாக்ஸ் பொட்டன்ஷியலோடு சேர்த்து படிச்சுக்கிடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ரிடாக்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஓகே, அப்போ இந்த 10:30 டைம் முடியுது. அப்போ இந்த 10:30 அப்புறம் என்ன பண்ணிடலாம், நீங்கள் தூங்குறதுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் படிக்கக்கூடாது. அடுத்ததாக நெக்ஸ்ட் டே மார்னிங். ஓகே, அப்போ நமக்கு 2 days முடிஞ்சிருக்கு, ஓகே, 2 days முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்தது 3rd day நம்ம போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் கரெக்டாக 7 o'clock படிக்க உட்காந்துடணும், 7 to 8 AM. இதில் என்ன படிக்கணும் பாருங்கள், கெமிக்கல் பிரின்சிபிள்ஸ் இன்வால்வ் இன் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அயன் அண்ட் காப்பர், 5 metals கொடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 5 அயன் அண்ட் காப்பர் மட்டும் படிக்க போகிறீங்க இந்த 1 hour. ஓகே, எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் அயன் அண்ட் காப்பர், வெரி வெரி சிம்பிள் டாபிக். அதுக்கு அடுத்தது 8 AM டு 8:30 PM, 8:30 AM பிரேக்ஃபாஸ்ட் டைம். அதுக்கப்புறமா 8:30 AM டு 11 AM இதில் என்ன படிக்கணும், அந்த கெமிக்கல் பிரின்சிபல்ஸ் இன்வால்வ் இன் த பியூரிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் லெட்டு சிங்கு அண்ட் அலுமினியம், இந்த 3 படிக்கணும். ஓகே, அப்போ இந்த 5 metal கொடுத்துக்குறாங்க உங்களுக்கு. அப்போ இந்த 5 metalலேருந்து கண்டிப்பாக 1 metalலேருந்துட்டு எப்படியாவது ஒரு க்வெஸ்சன் கேட்டுருவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 11 AM டு 11:30 AM டீ டைம், 11:30 AM டு 1 PM இதை பாருங்கள், ரிவிஷன் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸோட ரிவிஷன் நீங்கள் கரெக்டாக ரிவிஷன் பண்ணிடணும் இதை. அதுக்கடுத்தது 1 PM டு 2 PM லன்ச் டைம், 2 PM டு 5 PM 3 hours. இந்த 3 hours என்னெல்லாம் பண்ணணும் பாருங்கள், இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ், அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர் அண்ட் பாண்டிங் ரிவிஷன், இது வரைக்கும் படித்தது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கப்புறமா வழக்கம் போல் 5 PM டு 7 PM, 5 to 6 வந்துட்டு ஸ்லீப்பிங் டைம், அதுக்கப்புறமா 6 to 7 PM இந்த ஸ்லோ வாக்கிங் அண்ட் கெட் ரெடி டு ஸ்டடி. அப்போ 7 PM ஷார்ப்பாக படிக்க உட்காந்துடணும். அப்போ 7 PM டு 8 PM அதில் படிக்க வேண்டியது ஆசிட்ஸ் அண்ட் பேசஸோட ரிவிஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த 8 PM டு 9 PM அந்த 1 hour டைம் கொடுத்துக்கிறேன், இதில் வந்துட்டு டின்னர் டைம். அதுக்கப்புறம் 9 PM டு 10 PM ஃபுல் எல்லாத்தையும் என்ன செய்யணும், இந்த ரிவிஷன் பண்ணிக்கிடணும், ஃபுல்லாக என்ன செஞ்சுக்கிடணும், எல்லாத்துக்கும் ஃபுல் ஹின்ஸ் எடுத்துக்கிடணும், ஃபுல் ஹின்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிடணும். ஓகே, அப்போ இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங். ஓகே, அப்போ நமக்கு 3 days ஆகிருக்குது, இது வந்துட்டு 4th day. இப்போ 4th day என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் டே மார்னிங் 8 AM அதாவது அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடணும், இந்த 8 AM ஷார்ப்பாக என்ன செஞ்சிடணும், அந்த படுக்கைக்கு உட்காந்துடணும். அப்போ நீங்கள் அந்த 7:30 அதுக்குள்ளே என்ன செஞ்சிடணும், பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுருங்க. இப்போ 8 to 11 AM என்ன பண்ண போகிறோம், ஃபுல் யூனிட் டெஸ்ட், ஃபுல் யூனிட் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுறீங்க. அப்போ நல்ல ஒரு 50 questions, ஒரு 60 questions என்ன பண்ணுங்கள், இந்த 8 to 11 AM அட்டன் பண்ணுங்கள்.
இன்னும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அட்டன் பண்ணி பாருங்கள். அந்த யூனிட் டெஸ்ட்டில் உள்ள எல்லா கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுறீங்க, அட்டன் பண்ணி பார்க்குறீங்க. அதுக்கப்புறமா 11 AM to 1 PM் அப்போ இந்த எழுதின டெஸ்ட் எல்லாத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்க, ஆன்சர் செக் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா 1 PM to 2 PM் லன்ச் டைம், அதுக்கப்புறமா 2 PM to 5 PM் 3 ஹவர்ஸ் இருக்குது. இதில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாச்சுன்னா ப்ராப்ளம் ஒர்க்கிங். அப்போ இதில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளத்தையும் ஒர்க் பண்ண போகிறீங்க. எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, ப்ராப்ளம் மட்டும் வேறு எதுவுமே கிடையாது, ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இதில் இருக்குது எல்லாத்தையும் நினச்சினோம், ப்ராப்ளம்ஸை மட்டும் நினச்சின்னு ஒர்க் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த அதான் ஃபுல் கொஸ்டின், எல்லா கொஸ்டினில் உள்ள ப்ராப்ளமும் எல்லாத்தையும் இந்த 3 ஹவர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் யூனிட் ஓவர். ஓகே, அதுக்கப்புறமா 5 PM to remaining time ரெஸ்ட். அப்போ இந்த 4th டே இந்த 5 PM அப்புறமா என்ன பண்ணிடலாம், நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம். ரெஸ்ட் எடுத்தால் தான் அடுத்த நாளைக்கு படிக்க உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, அப்போ இந்த யூனிட் 2 ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 2வது யூனிட்டை ஈஸியாக முடிச்சிடலாம், ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகே, அப்போ இது கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. டைம் எடுத்து படித்தீங்கன்னா அதாவது ஈஸியான டாபிக், ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய டாபிக். அதாவது ஒவ்வொரு யூனிட்லையும் இத்தனை இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். அதனால் இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்து ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். அதாவது மொத்த மார்க் வரும்போது இந்த ஈஸியான டாப்பிக்கில் இருந்து நிறையா மார்க்ஸ் வந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கோர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, அதுக்கப்புறமா அடுத்தது இந்த ஸ்டடி பிளான் முடிஞ்ச உடனே யூனிட் 3 ஸ்டடி பிளான் நம்ம போட போகிறோம். இதை கரெக்டாக முடிங்க, நம்ம அன்றைக்கி நைட்டு நினச்சிவோம் யூனிட் 3 ஸ்டடி பிளான் பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.